இன்னைக்கு உங்களுக்கு நீங்க ரெகுலரா பயன்படுத்துறீங்க இங்கிலீஷ் வார்த்தைகள், அதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்லி நம்ம கத்துக்கலாம். சரியா? இப்ப ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸ்கூல் ஸ்கூல் வந்து தமிழ் வேர்டா இங்கிலீஷ் வேர்டா? இங்கிலீஷ் வேர்ட். இங்கிலீஷ் வேர்டா தமிழா? இங்கிலீஷ். இன்னும் இப்ப யோசனை பண்றேன், தமிழா இங்கிலீஷா ஸ்கூலுங்கிறது? இங்கிலீஷ் வேணாம். தமிழ் வேர்ட் என்ன வார்த்தை சொல்லுங்க? பள்ளி கல்லூரிகள், பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் கல்லூரிங்கிறதுக்கு காலேஜ், பள்ளிக்கூடம். ஸ்கூலுக்கு என்ன சொல்லணும் தமிழ்ல? நூலகம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்? நூலகம்னா என்ன? நூல்னா புக். சரி, நூலகம்னா புக். லைப்ரரி. லைப்ரரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைப்ரரினா நூலகம். அடுத்தது ஹாஸ்பிடலுக்கு தமிழ் என்ன சொல்லணும்? மருத்துவமனை. கிளாப் பண்ணுங்க, இங்க வந்து நல்லா சொன்னாங்க. மருத்துவமனை. சரியா? அடுத்தது மெடிக்கல் ஷாப் இருக்குல்ல, ஹாஸ்பிடல் கிட்ட மெடிக்கல் ஷாப் இருக்கு, மெடிக்கல் ஷாப் எப்படி சொல்றோம் தமிழ்ல? மருந்து கடை. வெரி குட். சசரி கிளாப் பண்ணுங்க. மருந்து கடை. அப்படி மருந்து கடை, மெடிக்கல் ஷாப் சொல்லலாம். தமிழ் என்ன சொல்லணும்? தமிழ் வார்த்தை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், சும்மா இங்கிலீஷே இப்போ சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்ல எப்படி சொல்றது? ஓகே, வெரி குட், நல்லா சொல்றீங்கடா. அடுத்தது மைக் இருக்குல்ல, மைக் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? பேசும் மைக். பேசும் திறன். ஒலி வாங்கி. ஒலி வாங்கி. மைக்க தமிழ்ல எப்படி சொல்லணும்? ஒலி வாங்கி. அடுத்தது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட் எப்படி சொல்றது தமிழ்ல? பேருந்து நிலையம். பேருந்து நிலையம். பஸ் ஸ்டாண்ட் என்ன சொல்லணும்? பேருந்து நிலையம். பேருந்து நிறுத்தம்னா பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் பேருந்து நிறுத்தம், பேருந்து நிலையத்துக்கு பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட். ஓகே, கிளாப் பண்ணுங்க. இவங்கிட்ட சொல்லிட்டு கிளாப் பண்ணுங்க. அடுத்தது போட்டோ இருக்குல்ல, போட்டோ. நம்மளுடைய போட்டோல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுப்போமா, ஃபுல் சைஸ் போட்டோல, அது போட்டோ தமிழ் எப்படி சொல்றது? புகைப்படம். புகைப்படம். புகைப்படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புகைப்படம். அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன், அதை எப்படி சொல்லலாம் தமிழ்ல?